புரட்சி கவிஞர் பாரதிதாசனின் அழகின் சிரிப்பு. இயல் 9. வான். தலைப்பு: விண்மீன் நிறைந்த வான். மண் மீதில் உழைப்பாரெல்லாம் வறியராம், உரிமை கேட்டால் உன்மீதில் அம்பு பாய்ச்சும் புலையர் செல்வராம். இதை தன் கண் மீதில் பகலிலெல்லாம் கண்டு அந்திக்கு பின் விண்மீனாய் கொப்பளித்த விரிவானம் பாராய் தம்பி. தலைப்பு: நிலாச்சேவல், விண்மீன் குஞ்சுகள், இருட்டு பூனை. பார்ப்புகை முகிலை சீத்து பளிச்சென்று திங்கச்சேவல் நாற்றிக்கும் குரல் எடுத்து நல்லொழி பாய்ச்சி பெட்டை ஏற்பாட்டு கடங்கா பொட்டுப்பொடி விண்மீன் குஞ்சுகட்கும் மேற்பார்வை செலுத்தி பூனை இருட்டையும் வெளுத்து தள்ளும். தலைப்பு: பகல் வானில் முகிலோவியங்கள். பகல் வானில் கதிரின் வீச்சு பறந்தது, முகிலினங்கள் வகை வகை ஓவியங்கள் வழங்கின. யானை கூட்டம், தகதக எனும் மாணிக்க அருவிகள், நீலச்சாரல், புகை கூட்டம், எரிமலைகள், பொன் வேங்கை, மணிப்பூஞ்சோலை. தலைப்பு: இருண்ட வானும் ஏற்றிய விளக்கும், கிழக்கு பெண் விட்டறிந்த கிளிச்சிறை பருதி பந்து, செழித்த மேற்றிசை வானத்தின் செம்பருத்தி பூங்காவில் விழுந்தது, விரிவிளக்கின் கொழுந்தினால் மங்கைமார்கள் இழந்ததை தேடிக்கொள்ள இருள்மாற்றி கொடுக்கின்றார்கள். தலைப்பு: காலை வானம். கோழி கூவிற்று, பயம் கொண்டதோர் இருளை தாங்க மேழியால் உழுதான் அந்த விரிகதிர் செல்வன். பின்னர் ஆழிசூழ் உலகின் காட்சி அரும்பிற்று, முனையவிழ்ந்து வாழிய வையமென்று மலர்ந்தது காலை வான. தலைப்பு: வானவில். அதிர்ந்தது காற்று, நீலப்பூங்கிலை அசைந்தாடிற்று, முதிர்ந்திட்ட முகிலின் சேறு மூடிற்று, சேற்றுக்குள்ளே புதைந்திட்ட கதிரில் பூத்த புது புது வண்ணமெல்லாம் ததும்பிற்றே வானவில்லாய், பாரடி அழகின் தன்மை. தலைப்பு: மழை வான். பகல் வான்மேல் கருமுகில்கள் படையெடுத்தன, வில்லோடு துகளற்ற வாழும் வேலும் சுழன்றன மின்னி மின்னி. நகைத்தது கலகலவென்று நல்ல கார்முகில்கள்தான், வெற்றி அகத்துற்ற இயற்கை பெண்ணால் இறைத்தாள் பூமழையை அள்ளி. தலைப்பு: எரிகின்ற வானம். தேன் செய்யும் மலரும் தீயும் செந்தியும் நீராய்போகும், கான் செய் ஊர் மலை கா ஆறு கடலெல்லாம் எரிவதோடு தான் செய்த தணலில் தானும் எரிகின்றான் பகலோன். அங்கு வான் செய்த வெப்பத்தால் இவ்வையத்தின் அடியும் வேகும். தலைப்பு: உச்சி போதுக்கும் மாலப்போதுக்கும் இடைநேரம். உச்சியில் இருந்த வெய்யோன் ஓரடி மேற்கில் வைத்தான், நொச்சியின் நிழல் கிழக்கில் சாய்ந்தது. நுரையும் நீரும் பச்சையும் பழுப்புமான பலவண்ண முகில்கள் கூடி பொய்ச்சான்று போல யானை புகழும் பின் மலையை காட்டும். தலைப்பு: வான் தந்த பாடம். எத்தனை பெரிய வானம் எண்ணிப்பார் உனையும் நீயே, இத்தரை கொய்யா பிஞ்சு நீ அதில் சிற்றரும்பே, அத்தனை பேரும் மெய்யாய் அப்படித்தானே மானே. பித்தேரி மேல் கீழ் என்று மக்கள் தாம் பேசல் என்னே. இயல் 10. ஆள். தலைப்பு: அடி கிளை காய் இலை நிழல். ஆயிரம் கிளைகள் கொண்ட அடிமரம் பெரிய யானை, போயின மிலார்கள் வானில் பொழிந்தன பவளக்காய்கள், காயினை நிழலார் காக்கும் இலையெல்லாம் உள்ளங்கைகள், ஆய ஊர் அடங்கும் நீழல் ஆளிடை காணலாகும். தலைப்பு: விழுதும் வேரும்.
தூளம் போல் வளக்கிளைக்கு விழுதுகள் தூண்கள், தூண்கள் ஆளினை சுற்றி நிற்கும் அருந்திரல் மரவர், வேரோ வாளினை தரையில் வீழ்த்தி மண்டிய பாம்பின் கூட்டம், நீல வான்மறைக்கும் ஆள்தான் ஒற்றைக்கால் நெடிய பந்தல். தலைப்பு: பச்சிலை இளவிழுது. மேற்கிளையின் வீழ்ந்தெல்லாம் மின்னிடும் பொன்னிழைகள், வேர்கோள் போல் சில வீழ்ந்துண்டாம், அருவியின் வீழ்ச்சி போல தோற்றஞ்செய்வனவும் உண்டு. சுடர் வான்கீழ் பச்சிலைவான் ஏற்பட்டதென்றால் வீழ்ந்தோ எழுந்தங்க கதிர்கள் என்பேன். தலைப்பு: அடிமரச் சார்பு. அடிமரப் பதிவிலெல்லாம் அடங்கிடும் காட்டுப்பூனை, இடையிடை ஏற்பட்டுள்ள பெருங்கிளை பொந்திலெல்லாம் படைப்பாம்பின் பெருமூச்சுக்கள், பளிங்குக்கண் ஆந்தை சீரல், தடதட பறவை கூட்டம் தரையெல்லாம் சருகின் மெத்தை. தலைப்பு: வௌவால் பழக்குலை கோது குரங்கு பருந்து. தொலைவுள்ள கிளையில் வௌவால் தொங்கிடும், வாய்க்குள் கொண்டு குலைப்பழம் கிளை கொடுக்கும், கோதுகள் மழையாய் சிந்தும், தலைக்கொழுப்பு குரங்கு சாட்டை கோல் ஒடிக்கும், பின்னால் இலைச்சந்தில் குரங்கின் வாளை எலியென்று பருந்திழுக்கும். தலைப்பு: கிளிகள். கொத்தான பழக்குலைக்கு குறுங்கிளைதனில் ஆண் கிள்ளை தொத்துங்கால் தவறி அங்கே துடிக்குந்தன் பெட்டையண்டை பொத்தென்று வீழும் அன்பிற் பிணைந்திடும். அருகில் உள்ள தித்திக்கும் பழங்கள் அக்கால் ஆணுக்கு கசப்பை செய்யும். தலைப்பு: சிட்டுக்கள். வானத்து குமிழ் பறந்து வையத்தில் வீழ்வதை போல் தானம் பாடும் சிட்டுக்கள் தழைக்கிளை மீது வீழ்ந்து பூனைக்கண் போல் ஒளிக்கும், புழுக்களை தின்று தின்று தேநீரை முல்லை காம்பின் சிற்றடி தத்தி பாடும். தலைப்பு: குரங்கின் அச்சம். கிளையில் பாம்பு தொங்க விழுதென்று குரங்கு தொட்டு விளக்கினை தொட்ட பிள்ளை விடுக்கென குதித்ததைப் போல் ஏதோறும் குதித்து தாவி கீழுள்ள விழுதையெல்லாம் ஒளிப்பாம்பாய் எண்ணி எண்ணி உச்சி போய் தன்வால் பார்க்கும். தலைப்பு: பறவை ஊஞ்சல். ஆளினை காற்று மோதும் அசைவேனும் எனச் சிரித்து கோலத்து கிளை குழுங்க அடிமர குன்று நிற்கும், தாளாட்ட ஆளில்லாமல் தவித்திட்ட கிளைப்புள்ளெல்லாம் கால் வைத்த கிளைகள் ஆட காற்றுக்கு நன்றி கூறும். தலைப்பு: குயில் விருந்து. மழைமுகில் மின்னு கஞ்சி மாங்குயில் பறந்து வந்து வழங்குக குடிசை என்று வாய்விட்டு வண்ணம் பாட, கொழுங்கிலை தோல் உயர்த்தி கொடூரிலை கையமர்த்தி பழந்தந்து களிப்பாக்கும் பின் பசுந்துளிர் வழங்கும் ஆளே. இயல் 11. புறாக்கள். தலைப்பு: கூட்டின் திறப்பு, புறாக்களின் குதிப்பு. வீட்டுக்கு வெளிப்புறத்தில் வேலன் வந்தே புறாவின் கூட்டினை திறக்கும் முன்பு குடுகுடு என குதித்தல் கேட்டது காதில். கூட்டை திறந்ததும் கீழ்ச்சரிந்த கோட்டு பூப்போர் புறாக்கள் குதித்தன கூட்டி நின்றே. தலைப்பு: புறாக்களின் பன்னிறம். இருநிலா இணைந்து பாடி இறையுண்ணும் செவ்விதழ்கள் விரியாத தாமரை போல் ஓர் இணை, மெல்லியர்கள் கருங்கொண்டை கட்டி ஈயம் காயாம் பூக்கொத்து, மேலும் ஒரு பக்கம் இரு வாழைப்பூ உயிருள்ள அழகின் மேய்ச்சல். தலைப்பு: புறாக்களிடம் ஒத்துண்ணல் உண்டு. இட்டதோர் தாமரைப்பூ இதழ் விரித்திருந்தல் போலே வட்டமாய் புறாக்கள் கூடி இறையுண்ணும், அவற்றின் வாழ்வில் வெட்டில்லை குத்தும் இல்லை, வேறு வேறிருந்தருந்தும் கட்டில்லை,
கீழ்மேல் என்னும் கண்மூடி வழக்கமில்லை. தலைப்பு: நடை அழகு. அகன்ற வாய் சட்டி ஒன்றின் விளிம்பினில் அடிபொருந்த புகும் தலை, நீர்வாய் முண்டு நிமிர்ந்திடும், பொன் இமைகள் நகும், மணிவிழி நாற்பாங்கும் நாட்டிடும், கீழ் இறங்கி மகிழ்ச்சியாய் உளவி வைய மன்னர்க்கு நடை கற்பிக்கும். தலைப்பு: புறாவின் ஒழுக்கம். ஒரு பெட்டை தன் ஆணன்றி வேறொன்றுக்கு உடன்படாதாம். ஒரு பெட்டை மத்தாப்பை போல் ஒளிபுரிந்திட நின்றாலும் திரும்பியும் பார்ப்பதில்லை வேறொரு சேவல். தம்மில் ஒரு புறா இறந்திட்டால்தான் ஒன்று மற்றொன்றை நாம். தலைப்பு: புறாக்களுக்கு மனிதர் பாடம். அவள் தனி, ஒப்பவில்லை. அவன் அவள் வருந்தும் வண்ணம் தவறிழைக்கின்றான். இந்த தகா செயல் தன்னை அன்பு தவழ்கின்ற புறாக்கள் தம்மில் ஒரு சில தருதலைகள் கவலை சேர் மக்களின் பால் கற்றுக்கொண்டிருத்தல் கூடும். தலைப்பு: புறாக்கள் காதல். தலைத்தாழ்த்தி குடுகுடென்று தன்னை சுற்றும் ஆண் புறாவை கொலைப்பாய்ச்சும் கண்ணால் பெண்ணோ குறுக்கிற் சென்றே திரும்பி தலைநாட்டி தரையை காட்டி இங்கு வா என அழைக்கும். மலை காட்டி அழைத்தாலும்தான் மறுப்பாரோ மையல் உற்றார். தலைப்பு: தாயன்பு தந்தையன்பு. தாய் இறை தின்ற பின்பு தன் குஞ்சை கூட்டிற்கண்டு வாயினை திறக்கும். குஞ்சி தாய் வாய்க்குள் வைக்கும் மூக்கை தாய் அருந்தியதை கக்கி தன் குஞ்சியின் குடல் நிரப்பும். ஓய்ந்ததும் தந்தை ஊட்டும் அன்புக்கோர் எடுத்து காட்டாம். தலைப்பு: மயிர்புறா ஆடல். மயிர்புறா படம் விரிக்கும், மார்பினை முன் உயர்த்தும், நயப்புறு கழுத்தை வாங்கி நன்றாக நிமிர்ந்து காலை பயிற்றிடும் ஆடல் நூலின்படி தூக்கி அடைவு போடும். மயிர்புறா வெண்சங்கொக்கும், வாழ்த்தந்த விசிறி ஒக்கும். தலைப்பு: அடைபடும் புறாக்கள். கூட்டமாய் பறந்து போகும் சுழற்றிய கூர்வாள் போலே, கூட்டினில் அடையும் வந்தே கொத்தடிமைகள் போலே, கூட்டினை வேலன் வந்து சாத்தினான் குழைத்து வண்ணம் தீட்டிய ஓவியத்தை திரையிட்டு மறைத்தல் போலே. இயல் 12. கிளி. தலைப்பு: மூக்கு கண் வால் பசுமை. இளவின் காய்போலும் செக்கச் செவேலென இருக்கும் மூக்கும், இலகிடு மணல் தக்காளி எழில் ஒளி செங்காய் கண்ணும், நிலை ஒளி தழுவும் மாவின் நெட்டிலை வாழும் கொண்டாய், பலர் புகழ்கின்ற பச்சை பசுங்கிளி வாராய் வாராய். தலைப்பு: கழுத்து வரி சொக்கு பச்சை. நீல வான் தன்னை சுற்றும் நெடிதான வானவில்லை போல நின் கழுத்தில் ஓடும் பொன்வரி மின்விரிக்கும். ஆள் அலறிக் கொழுந்தில் அல்லியின் இலையில் உன்றன் மேலுள்ள சொக்கு பச்சை மீனி போல் சிறிதும் இல்லை. தலைப்பு: அழகு சரக்கு. பொல்லாத பொருள்களோடும் அழகினிர் சிறிது கூட்டிக்கொள்ளவே செய்யும் இயற்கை. தான் கொண்ட கொள்கை மீறி தன்னரும் கையிருப்பாம் அழகெனும் தலைச்சரக்கை. கிள்ளி அமைத்திட்ட கில்லாய் கிட்டவா சும்மாவாணி. தலைப்பு: சொன்னதை சொல்லும். இழித்த வாயர்கள் மற்றும் ஏமாற்றுக்காரர் கூடி விளைத்திடும் தொல்லை வாழ்வில் மேலோடு நடக்க எண்ணி உழப்பாங்கறிந்து மக்கள் உரைத்ததை உரைத்த வண்ணம் கிளத்திடும் கிளியே, என் சொல் கேட்டுப்போ பறந்து வாராய். தலைப்பு: ஏற்றிய விளக்கு. கிளி செல்வமே, நீ அங்கு கிடந்திட்ட பச்சிலை மேல் பளிச்சென எரியும் கோவை பழத்தில் உன் மூக்கை ஊன்றி விளக்கினில் விளக்கை ஏற்றி செல்லல் போல் சென்றாய்.
ஆளின் கிளை கிடை இலையும் காயும் கிடத்தல் போல் அதில் கிடந்தாய். தலைப்பு: நிறைந்த ஆட்சி. தென்னைதான் ஊஞ்சல், விண்தான் திருவிழா வீதி, வாரி தின்னத்தான் பழங்கொட்டைகள், திருநாடு வையம் போலும் புன்னைக்காய் தலையில் செம்மை புதுமொடி புனைந்திருப்பாய். உன்னைத்தான் காணுகின்றேன் கில்லாய், நீ ஆட்சி உள்ளாய். தலைப்பு: இருவகை பேச்சு. காட்டினில் திரியும் போது கிரீச்சென்று கழறுகின்றாய், கூட்டினில் நாங்கள் பெற்ற குழந்தை போல் கொஞ்சுகின்றாய். வீட்டிலே தூத்தம் என்பார் வெளியிலே பிழைப்புக்காக, ஏட்டிலே தண்ணீர் என்பார் உன்போல்தான் அவரும் கில்லாய். தலைப்பு: மக்களை மகிழ்விக்கும். கொஞ்சுவாய் அழகு தன்னை கொழிப்பாய் நீ, அரசர் வீட்டு வஞ்சியர் தமையும் மற்ற வறியவர் தமையும் ஒக்க நெஞ்சினில் மகிழ்ச்சி வெள்ளம் நிரப்புவாய். அவர் அளிக்கும் நைந்த நற்பழத்தை உண்பாய், கூழேனும் நன்றே என்பாய். தலைப்பு: கிளிக்குள்ள பெருமை. உனக்கிந்த உலகில் உள்ள பெருமையை உணர்த்துகின்றேன். திணைக்கொள்ளை குறவன் உன்னை சிறை கொண்டு நாட்டில் வந்து மனைதோறும் சென்றே உன்றன் அழகினை எதிரில் வைப்பான். தனக்கான பொருளைச் செல்வர் தமிழ்கீதல் போல ஈவார். தலைப்பு: ஓவியர் குதவி. பாவலர் எல்லாம் நாளும் பணத்துக்கும் பெருமைக்கும் போய் காவியம் செய்வார் நாளும், கண்கைகள் கருத்தும் நோக. ஓவிய புலவரெல்லாம் உனைப்போல எழுதிவிட்டால் தேவிக்கு பணம் கிடைக்கும், கீர்த்தியும் கிடைக்கும் நன்றே. இது ஒரு புத்தக பட்டறை வெளியீடு. குரல்: இலக்கியா விமலானந்த். ஒளித்தொகுப்பு: ராஜி அன்பு சுபாஷ்.